பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாம் கட்டாயமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அங்கு ஏனா தொற்று என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனால் கோயம்பேடு மார்க்கெட் தான் காரணம் என்பதை சுட்டி காட்டி விடாமல் அங்கு இருக்கின்ற லட்சோபலட்ச வணிகருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த வேளையிலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தொழிலாளர்கள் கடுமையான பாதிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு அங்கு முழுமையான சுகாதார மையம் அமைக்க இருக்கிறது அரசு அதேபோன்று வியாபாரிகள் அரசு துறை அதிகாரிகள் இணைத்து கமிட்டி அமைக்கப்படுகிறது இதுவரை பார்க்க முடியாத ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டை நீங்கள் புது பொலிவோடு பார்க்க போறீங்க புது கட்டுப்பாடோடு பார்க்க போறீங்க இந்த அரசு எந்த அளவுக்கு ஒரு விதிமுறைகளை அமைத்திருக்கிறார்களோ அதை பின்பற்றி அங்கே மார்க்கெட் திறக்கப்படும் ஏன்னா ரெண்டு மார்க்கெட் முதல்ல திறப்பது சாம்பிள் தான் இவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது என்று பார்த்து உடனடியாக தான் பல மொத்த வியாபாரம் பூ மொத்த வியாபாரம் செமி ஹோல்சேல் காய்கறி கடைகளை திறப்பதற்கு அரசு முனைப்பாக இருக்கிறது ஆகவே அந்த கமிட்டி அமைக்கப்பட்ட பொழுது அங்கு இருக்கின்ற வியாபாரிகள் சாதாரண உள்ளே நுழைகின்ற யாராக இருந்தாலும் அனுமதி அடையாள சீட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் தொடர்ச்சியாக அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பும் கூட்டமைப்பும் நிர்வாகிகளும் இணைந்து அங்கு பணியாற்ற இருக்கிறார்கள் அதில் எந்த இடர்பாடும் இல்லாமல் நோய் தொற்று இல்லை என்ற செய்தியோடு அங்கு மார்க்கெட் தெல்ல தெளிவாக புது பொலிவோடு திறக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமலிசை மார்க்கெட் முழுமையாக அகற்றப்பட்டு எல்லாமே கோயம்பேடு மார்க்கெட் வந்துருவாங்க அதே மாதிரி மாதவரத்தில் இருக்கிற பழ மார்க்கெட்டு இப்போ டெம்பரவரியாக வானகரத்தில் பூ மார்க்கெட் அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்துமே மார்க்கெட்டுக்குள்ள வந்துருவாங்க இல்லை அதாவது இல்லை எண்ணிக்கைகள் என்பது அங்கே சிஎம்டி அதிகாரிகள்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மார்க்கெட்டை பற்றி நன்றாக தெரியும் இந்த அந்த வியாபாரிகள் என்பது அவர்களை பிழைப்புகளை நடத்துவதற்கு மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்கள் தொழிலாளர்கள் குடும்பங்கள் சார்ந்தவர்களுடைய குடும்பம் எல்லாம் பட்டினி சாவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அரசு முனைப்பாக இருக்கிறது ஆகிய தொற்றும் பரவக்கூடாது என்பதில் அரசு தெளிவாக இருக்கிறது அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தருவோம் என்று அறிவித்திருக்கோம் அதே போன்று நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடக நண்பர்கள் இந்தியா முழுவதும் வேற எந்த மாநிலத்திலும் காய்கறி பழங்கள் மார்க்கெட் மூடவே இல்லை ஏன்னா அதில் அழுகும் பொருள் விவசாயிகளை சார்ந்த பொருள் எப்படியும் இழப்பீடு யாருக்கு ஏற்பட்டாலும் இழப்பீடு தான் ஆகவே இழப்பீடு ஏற்படக்கூடாது என்பதிலே தமிழக அரசு மிக தெளிவாக இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த 5 மாதம் பூட்டினதிலே பல கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இனிமேல் இழப்புகள் இல்லாது ஏன்னா வரக்கூடிய காலங்கள் மழைக்காலம் கட்டாயமாக இழப்பில் இல்லாத சூழலை உருவாக்குவதற்கு அரசு முனைப்போடு இருக்கிறது முழுமையாக அத்தனை மார்க்கெட்டுகளையும் உடனடியாக திறப்பதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் செப்டம்பருக்குள்ளே திறக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது